கோவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து டிஷர்ட்டை கலட்டிட்டு ஒரு மாதிரி வந்து செம்ம டென்ஷனில் வந்து இருந்திருப்பார். பங்களாதேஷ் வீரர்களுடைய செயல்பாடை பார்த்துட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் வந்து ஆடினாங்க, பங்களாதேஷ் வந்து 227 ஆல் அவுட் ஆனாங்க. அடுத்து இந்தியா ஆடினாங்க, பண்ட்டு ஐயர்லாம் நல்லா ஆடினாங்க. கோலி 24 ரன் அடித்து அவுட் ஆகிருப்பார். 314 இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டாவது நாளில் வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. திரும்ப பங்களாதேஷ் பிளேயர் வந்து பேட் பிடிக்க வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வேணுன்னே வந்து திட்டமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை ஓட்டுற மாதிரி வந்து பங்களாதேஷ் வீரர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஷூ லேஸை கட்டுறது, நடுவில் வந்து பேசுகிறது, வேணும்னா டைமை கடத்துகிற மாதிரி, கபடியிலலாம் வந்து டைமை கடத்துவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த எண்டில் ரெண்டாவது நாள் இறுதியில் வந்து விக்கெட் விட்டுறக்கூடாது, விக்கெட் விட்டுட்டு அது பங்களாதேஷ்க்கு பெரிய ஆப்பாக மாறிடும். அப்போ விக்கெட்டை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஷூ லேஸாக கட்டிக்கிட்டு வந்து நேரத்தை கடத்தும் போது தான் எங்கக்கிட்டே வடிவேல் சொல்கிற மாதிரி, எங்கக்கிட்டேயும் முடி இருக்குது, சீப்பு இருக்குது, இதுவும் பரட்டதாங்கிற மாதிரி, நாங்களும் பண்ணுறோண்டா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் கோவத்தோட உச்சிக்கே போன விராட் கோலி டீஷர்ட்டை வந்து கலட்டுற மாதிரி போயிட்டுலாம் வந்து டென்ஷனை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. நன்றி.